நம் இந்திய கலாச்சாரம் தமிழர் பண்பாடு சடங்கு பழக்க வழக்கங்கள் இப்படி பலதும் உலக நாடுகளின் மத்தியில் பெயர் பெற்றவை பொதுவாவே நம் முன்னோர்கள் பெரும் புத்திசாலிகள் அப்படிங்கிறத பல வரலாற்று சம்பவங்கள் நமக்கு உணர்த்தி இருக்கு என்னோட கருத்தும் அதுதான் அவங்க சொல்லிட்டு போன பல பழக்க வழக்கங்களுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் காரணமோ ஒரு அறமோ இல்ல ஒரு சுய நம்பிக்கை தர விஷயமோ ஏதோ ஒன்று கண்டிப்பா இருக்குங்க ஆனா அப்படி சிறப்பு உள்ள பல பழக்க வழக்கங்களை சிலதை மூட நம்பிக்கை அப்படின்னு ஒதுக்கிட்டோம் பலத தேவையற்றதுன்னு மறந்தே போயிட்டோம் அப்படி நம்ம மறந்த சில பழக்கங்களுக்கு பின்னாடி இருக்க என்னோட நம்பிக்கைகளை உங்களோட பகிர்ந்துக்க தான் இந்த பதிவு படிப்பறிவு அதிகம் இல்லாத அந்த காலகட்டத்தில் பாமர மக்களுக்கும் எளிமையா ஒரு விஷயத்தை கொண்டு சேர்க்க பக்திய ஒரு யுக்தியாகவே நம் முன்னோர்கள் பயன்படுத்திட்டு இருக்காங்க பக்தின்னு சொன்ன உடனே வேற ஒரு விஷயமும் தோணுதுங்க எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றது இப்போ இருக்க இளைய தலைமுறை கிட்ட ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறத பத்தி இன்னொரு பதிவில் பேசலாம் சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் நான் சின்ன வயசுல கோயிலுக்கு போன முதல்ல பண்ண விஷயம் நேரா விநாயகர் சன்னதிக்கு போயிட்டு தோப்புக்கரணம் போடுறது தான் ஆனா இப்போ இருக்கிற பல பேர்கிட்ட இந்த பழக்கம் குறைஞ்சிடுச்சு இத அசிங்கமா நினச்சிட்டோமா இல்லை அசௌகரியமா மாறிடுச்சா அப்படிங்கிறது தெரியல கோவில மட்டும் இல்லைங்க என்னோட பள்ளி பருவத்துல நாங்க எல்லாம் தப்பு பண்ணாலோ ஹோம்ஒர்க் பண்ணலைனாலோ ஆசிரியர்கள் எங்களுக்கு கொடுத்த தண்டனையும் தோப்புக்கரணம் தான் இந்த தோப்பு கரணம் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப எளிமையா நம் முன்னோர்கள் நமக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க ஆனா அதுக்கு பின்னாடி உள்ள பலன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகம் நம் உடலில் உள்ள நரம்பு மண்டலங்கள் அனைத்தும் சேர்ற இடம்தான் நம் காது மடல்கள் தூப்பு போடும்போது நம் காது மடல்கள்ல இருக்க அக்கு பிரஷர் பாயிண்ட்ஸ் தூண்டப்படுது இதன் மூலியமா மூளை செல்கள் புத்துணர்ச்சி பெறுது இதன் மூலம் நமக்கு கிடைக்கிற பலன்கள் என்ன அப்படின்னு கேக்குறீங்களா ஃபர்ஸ்ட் விஷயம் கற்பனை திறன் அதிகரிக்குது ஒரு குழந்த ட்ராயிங் பெயிண்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஒரு அளவு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க தோப்புக்கரணத்தை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் அதே ட்ராயிங் அண்ட் பெயிண்டிங்கில் அவங்களோட கற்பனை திறன் இன்னும் அதிகரிச்சிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் ரெண்டாவது விஷயம் மன அமைதி ஒரு குழந்தையால ஒரு இடத்துல உக்காந்து செயல்பட முடியல அப்படிங்கிற குழந்தைய இந்த தோப்பு தோப்புக்கரணத்தை ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அது ஒரு மைண்ட் காம்னஸை கொடுக்குது அப்படிங்கிறத ஆராய்ச்சி பூர்வமாக இப்போ கண்டுபிடிச்சும் இருக்காங்க மூணாவது விஷயம் புத்தி கூர்மை இப்போ இருக்க நிறைய பிள்ளைங்க கிட்ட டிஸ்ட்ராக்ஷன்ஸை நம்மளால பார்க்க முடியுது படிக்கிற விஷயத்தை ரீகால் பண்ணி ஞாபகம் வச்சு எழுதுறதுல நிறைய ப்ராப்ளம் இருக்குது தோப்பு கரணத்தை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிற குழந்தைங்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்குது அப்படிங்கிறதையும் இப்ப ஆராய்ச்சி பூர்வமா கண்டுபிடிச்சிருக்காங்க இதெல்லாம் தாண்டி பல மனநல பிரச்சனைகளுக்கு இது ஒரு தீர்வா இருக்கு நமக்குள்ள இருக்க மன அழுத்தத்தை இது குறைக்குது எதிர்மறையான எண்ணங்களை குறைக்குது நேர்மறையான எண்ணங்களை தூண்டுற சக்தி இந்த தோப்பு கரணத்துக்கு இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க இதனால நமக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை அதிகமாகுது நம்ம பாடி மெட்டபாலிசம் இதனால் பூஸ்ட் ஆகுது சீக்கிரமாக டயர்ட் இருப்போம் அல்டிமேட்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பர்சனை பாசிட்டிவ் ஆக்கி எமோஷ்னலாக ஹெல்த்தியாக ஒரு பேலன்ஸ்டு பர்சனாக வச்சுக்க இந்த தோப்பு கரணம் உதவுது இவ்வளோ நல்ல விஷயம் இருக்கிற தோப்பு கரணத்தை நம்ம மறந்துட்டோம் அப்படிங்கிறது தாங்க உண்மை ஆனால் இதே விஷயத்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணணும் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் பண்ணணும் எப்படி பண்ணால் இதோட பலன்கள் இன்னும் அதிகமாகும் அப்படிங்கிறத கூகுளில் போய் சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு ப்ரௌஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பல நாடுகளில் இதில் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறதும் இன்னும் பல வெளிநாடுகளில் இதை பள்ளிகளில் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க கிளாஸஸ்ஸாகவும் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியும் ஆனால் இதை நம் முன்னோர்கள் நமக்கு ரொம்ப ஈஸியாக கொடுத்துட்டு போயிட்டாங்க அதனாலவோ என்னவோ நம்மளும் அதை ஈஸியாகவே மறந்துவிட்டோம் இதில் மறந்துவிட்டோம் அப்படிங்கிறத விட நம் முன்னோர்கள் சொல்லிட்டு போன விஷயங்கள் அடுத்தடுத்த தலைமுறையை சென்று சேர்ந்தபோது பல விஷயங்களுக்கு காரணம் தெரியாமல் புரியாமல் அது மறக்கடிக்கப்பட்டுடுச்சு இப்போ இருக்கிற இளைய தலைமுறைகள் கிட்ட ஐக்யூ லெவல் ரொம்பவே அதிகமா இருக்கு அதனால எல்லா விஷயத்திலயும் கேள்வி கேட்கறாங்க அப்படி கேள்வி கேக்கிற குழந்தைங்க கிட்ட அதுக்கான காரணத்தையும் சொல்லுங்க அவங்களால அதை புரிஞ்சுக்க முடியும் அதை புரிஞ்சு அதை ஃபாலோ பண்ற அறிவு அவங்க கிட்ட இருக்கு அப்படிங்கிறத நான் நம்புறேன் ஸோ ஒரு விஷயத்த ஒரு குழந்தைகிட்ட சொல்லும் போதே அதோட காரணத்தையும் சொல்லுங்க கண்டிப்பா அதை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறை கிட்ட எல்லாத்தையும் மூட நம்பிக்கை தேவையில்லாத பழக்கம் அப்படின்னு ஒதுக்கிடாமல் நம்மளால் முடிஞ்ச சில நல்ல விஷயங்களை நல்ல பழக்கங்களை எடுத்துக்கிட்டு போவோம் நன்றி அன்புடன் நந்தி